சூப்பர் தலை, சூப்பர் தலை. தலை, நம்ம சிம்பு சாருக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லு தலை. டேய், அதை நீயே பாரு. என்ன சிம்பு பண்ணிருக்க நீ? சூப்பர், யூ ஆர் தி பெஸ்ட். ஒரு தாய்மை உள்ளம், பெரியவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அத்தனை நான் சிம்பு கிட்ட அன்னைக்கு பார்த்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க சிம்பு பத்தி சில சேஷ்டம் உண்டு, எனக்கு பிடிக்கும். அந்த சேஷ்டம் இல்லைன்னா நீ சிம்பு இல்ல. அந்த ஒரு மல்டி ஃபேசட்டடாவும் அவ்வளோ டேலண்டாகவும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் ஆளுங்களை பார்த்துருக்கேன். அவர் இறங்கினார்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இருக்கணும். இந்த காம்பினேஷன் வரல, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது வரும்போது பயங்கரமாக இருக்கும். சிம்பு இப்படிலாம் எங்கெங்க நம்ம ஆடுறது, அவர் என்னங்க அப்படி ஆடுறாரு? அப்போ இல்லை, இப்போவும் சொல்கிறேன், அவர் மாதிரி நல்ல டான்ஸ் இப்போவும் ஆட முடியாது. சிம்பு, 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 எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிம்பு, I was really, really touched by your gesture. Thank you so much. சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு சிம்பு, அதை நினைச்சாலும் புல்லரிக்குது எனக்கு. நீங்க நிறைய படம் நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனா ஏதாவது ஒரு படம் நடிக்கணும்னா என் கூட நடிக்கணும். டேய், பார்த்தல நம்ம சிம்பு சாருக்கு வெளியில மட்டும் இல்லடா, இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. பட் இருந்தாலும் நடுவில் ஒரு 3 வருஷம் படமே பண்ணாம கஷ்டப்பட்டு திருப்பி கம்பேக் கொடுத்தாருல, அவரை எது மோட்டிவேட் பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமா? பாரு, நான் சினிமா பண்ற ஒரே காரணம், 3 வருஷம் ஒருத்தன் படம் பண்ணலனாலும் நீ வருவடா, உனக்காக நாங்க இருப்போம்டான்னு என் ஃபேன்ஸ் நின்னாங்கள, அவங்களுக்காக மட்டும்தான்